வணக்கம் மேம். வணக்கம். இன்றைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன கலர் சிந்தூர் திருமணத்திற்கு பிறகு யூஸ் பண்ணணும், அதை பயன்படுத்துவதால என்ன பலன், கிரீன் கலர் யூஸ் பண்ணலாமா? உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. நான் நினைக்கிறேன் யாரோ ஒருத்தங்க வந்து, மேடம் நீங்கள் ரெண்டு மூணு வீடியோஸில் என் க்வெஸ்சனுக்கு ஆன்சரே பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த சேனல் நடத்துகிறாங்க இல்லையா ஸ்ரீ வித்யா, இவங்க தான் வந்து க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லாமே பாவம் அவங்க பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வர்றதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கலாம். நீங்கள் வந்து மனசு வந்து கஷ்டப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லாருடைய கேள்விகளுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். வாரத்தில் வந்து ஒரு நாள் அவங்க வந்து எனக்கு ஷூட் பண்ண வரும்பொழுது இந்த க்வெஸ்சன் ஆன்சர் செஷன் அப்படிங்கிறதே ஒரு வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுறோம். அதனால் எந்த க்வெஸ்சனுமே மிஸ் ஆகாது. உங்கள் கேள்வியை மட்டும் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், இல்லை வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான் எடுத்து பண்ணுறோங்கிறதுலாம் கிடையாது. எல்லாருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய கேள்விகள்னால் அதுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்போம். தனிப்பட்ட கேள்விகள்னால் நமக்கு அவங்க ஜாதகங்கள்லாம் தேவைப்படும் இல்லையா. அதனால் யாரையுமே நாங்கள் ஒதுக்கிறது இல்லை, இந்த க்வெஸ்சன் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எந்த அவங்களுமே பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கேள்விகள் வரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரும். அண்ட் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா, சிந்தூர் வந்து எப்பொழுதுமே அந்த ஒரு நல்ல ரெட் கலர் இல்லை மெரூன் கலர் சிந்தூர் தான் நம்ம வந்து வைக்கணும். பச்சை கலரில் நான் நிஜமாகவே இதுவரையில் பார்த்ததே இல்லை. இப்போ நீங்கள் கேட்டதுக்கப்புறம் தான், ஓ இந்த கலரில் வைக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டுனே. நானும் எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 33 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 33 வருஷமும் நான் இந்த கலர் சிந்தூர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த காலத்தில் எனக்கு வந்துட்டு எங்கள் மாமியாரெலாம் நான் பார்த்துருக்கேன், ஒரு மாதிரியான ஒரு வைலட் கலர் வந்து அப்போல்லாம் வந்து வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து நமக்கு இந்த மாதிரியான குங்குமம், அந்த குங்குமமே ஒரு மாதிரி ஒட்டும், அந்த சாயம் வந்து ஒட்டும். அதனால் எங்கேயோ ரேராக தான் அந்த கலர்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்க்குறோம். அது வந்து நல்ல ஒரு நவாப்பழ கலரில் இருக்கும், ஒரு பர்பிள் கலரில் இருக்கும் அந்த குங்குமம். அது வந்து நான் பார்த்துருக்கேன், பெரியவங்கள்லாம் வந்து வயசானவங்கள்லாம் இட்டுப்பாங்க. ஜென்ரலாக கல்யாணம் ஆனாலே மங்களகரமான நிறம் அப்படின்னு சொன்னால் அது வந்து நெற்றியில் இடக்கூடியது சிகப்பு. இது ஏன் நம்ம சிகப்பு இடுறோம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருடைய கண் பார்வை நம்ம மேலே படும். அண்ட் பெண்கள் குறிப்பாக ஏன் வந்து வகுட்டில் வந்து அந்த சிந்தூர் இட்டுக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த மெஸ்மெரிசம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ நம்ம வந்து கல்யாணம் பண்ணி ஒரு கணவன் வந்து நமக்கு இருக்கிறாங்க, மற்ற ஆடவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியோ இல்லை அவங்களுடைய ஒரு கெட்ட பார்வை நம்ம மேலே படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ஆண்களினுடைய பார்வை பலவிதமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய அந்த ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படிங்கிறது வந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு தான் அந்த சிந்தூர் வந்து பெரியவங்க வந்து சொன்னாங்க. அதுவும் கோவிலில் வந்து நம்ம அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வர சிந்தூராக இருந்தால், அந்த குங்குமமாக இருந்தால் நமக்கு ஒரு பாதுகாப்பு பெண்களுக்கு. அதனால் வகுட்டில் இடக்கூடிய குங்குமம் எப்பொழுதுமே சிகப்பு நிறத்தில் இருந்தால் அது நமக்கு பாதுகாப்பு. தூக்கத்திற்கும் ஜாதகத்திற்கும் சம்பந்தம் இருக்கா? ஆமாம், நிச்சயமாக இருக்குது. உங்கள் லக்னம் என்னவோ, லக்னத்திலிருந்து 12ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். பொதுவாக இந்த கேது இருந்தாலோ, சந்திரன் இருந்தாலோ, சூரியன் செவ்வாய் இதெல்லாம் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இதெல்லாம் இருந்தால் தூக்கமின்மை அப்படிங்கிறது இருக்கும், சரியாக தூங்க முடியாது. அம்மா, நீங்க ஒரு வீடியோல 3 பெண் பிள்ளைகள் இருந்தால் 1 பெண் பிள்ளைக்கு வாழ்க்கை சரியா இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கும் 3 பெண் பிள்ளைகள், 9 வயது, 6 வயது, 5 மாத குழந்தை. இவர்கள் 3 பேரும் நலமுடன் வாழ ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கம்மா. உங்களோட குலதெய்வம் எது அப்படிங்கறத பாருங்க. அது பெண் தெய்வமாக இருந்தால் அந்த குலதெய்வத்திற்கு வந்து பிரார்த்தனைகள் செய்யுங்க. இப்போ குழந்தைங்க சின்ன வயசாக தான் இருக்காங்க, இவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா. ஏஜ் அட்டன் பண்ணுற டைமும் சில பரிகாரங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி சப்தகன்னியை வந்து எப்பொழுதுமே வழிபாடு பண்ணுங்கள். 3 பிள்ளைகளுமே நல்லா இருப்பாங்க. அண்ட் சப்தகன்னி வழிபாடு அப்படிங்கிறது உங்கள் ஊர் எல்லை தெய்வமாக இருக்கணும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இருக்கணும் அந்த சப்தகன்னி அப்படிங்கிறது. அப்போ தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு காவலாக இருக்கும். அண்ட் 3 பெண் குழந்தைகளினுடைய நட்சத்திரம் எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு தடவை என்னை வந்து பாருங்கள். குலதெய்வத்துக்கு ஏதாவது குறை இருந்தாலும் அந்த குலதெய்வ குறையை நிவர்த்தி பண்ணலாம். நவகிரகங்களுக்கு வீட்டில் நினைத்து விளக்கு ஏற்றலாமா? தினமுமே நம்ம விளக்கேற்றும் போதே நவகிரகத்தினுடைய காயத்ரி வந்து சொல்லலாமா? அது சொல்லிட்டு நம்ம விளக்கேற்றலாம், தப்பே கிடையாது.
வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது முதலில் திரி போட வேண்டுமா அல்லது எண்ணெய் ஊற்றி அப்புறம் திரி போட வேண்டுமா? இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. ஜென்ரலாக எண்ணெயை ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திரிய போடணும். இதில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து விளக்கேற்றும் பொழுது அந்த நம்ம நெய் விட்டு ஏற்றுறோம் இல்லையா, ஒரு துளியோண்டு வெல்லம் இல்லைன்னா ஒரு துளியோண்டு தேன், இதை வந்து நம்ம அந்த நெய்யில் சேர்த்துட்டு நம்ம ஏற்றினோம் அப்படின்னு சொன்னால் அந்த அக்னி தேவனினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதுவும் பெண்களுக்கு இது வந்து சொல்லியிருக்காங்க. என்னுடைய தூரத்து சொந்தம் ஒருவர் என்னுடைய பூஜை அறையை திறந்து பார்த்தார்கள், அதுவும் ரொம்ப நேரம் பார்த்தாங்க, இது பரவாயில்லையாமா? பொதுவாக அடுத்தவங்க வந்து வரும்போது ஏன் நம்ம பூஜை ரூமை வந்து நீங்கள் திறக்க விடணும்? ஃபஸ்ட்டு பார்த்தவங்க மேலே கண்டிப்பாக தப்பு தான். அடுத்தவங்களுடைய பூஜை ரூமை போய் நம்ம வந்து பார்க்கலாமா? அது வந்து பவித்திரமானது. அதனால் யாருமே, இப்போ இவங்களுடைய வீடியோவுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், பொதுவாகவே உங்களுடைய வீடுகளுக்கு யார் வந்தாலும் பூஜை ரூம்குள்ளே விடாதீங்க, அவங்கள பார்க்கவும் அனுமதிக்காதீங்க. புதிய நிலைவாசல் விரிசல் ஏற்பட்டுள்ளது, என்ன பரிகாரம் செய்யலாம் அல்லது நிலைவாசலை மாற்றிவிடலாமா? வீட்டு வேலை இன்னும் முடியவில்லை. அந்த மாதிரி விரிசல் விடக்கூடாது, அது வந்து ஒரு நல்ல சகுனம் இல்லை. நீங்கள் அந்த வீட்டு கட்டுறாங்க இல்லையா கொத்தனார் மேஸ்திரி, அவங்கள கூப்பிட்டு காமிங்க. அது ஏதாவது இது போட்டு அடைப்பாங்க, அதுக்கான திரவியம் எல்லாம் இருக்குது, அது பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ஒரு நிலை வச்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப அதை மாற்றக்கூடாது. இப்போ நீங்கள் கிரக பிரவேசம் எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கொத்தனார் மேஸ்திரியை கூப்பிட்டு நீங்கள் நிலக்கால் மாற்ற முடிஞ்சதுன்னா மாற்றிடுங்க. இந்த விரிசல் வந்து சின்னது தான், இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். ஒரு விரிசலோட நிலக்காலில் நீங்கள் வந்து கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான வீடுகள்லேயும் நம்ம குடுத்தனம் இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க எங்கள் மேலே ரொம்பவே பொறாமப்படுறாங்க, இதற்கு என்ன பண்ணலாம்? ஒன்று, நீங்கள் வீட்டை காலி பண்ணிக்கோங்க, இல்லை அவங்கள வந்து காலி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே. பொறாமை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் தானம்மா இருக்காங்க. என் வீட்டில் ஏற்ற மாதிரி இருக்கிறவங்க கூட என்னை பார்த்து பொறாமை தான் படுறாங்க. என் வீட்டு ஏற்ற மாதிரி என் வீட்டு பக்கத்தில் எல்லோரும் பொறாமப்படுறாங்க. அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு வாழ்ந்தால் தாம்மா நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். மூட்டைப்பூச்சிக்காக வீட்டை கொளுத்த முடியுமா? அதனால் நமக்கு தான் நிறைய விதங்கள் இருக்கு இல்லையா. நம்ம சாம்பிராணி போடலாம், வீட்டில் வந்தால் கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து தெளிக்கலாம், நம்ம நம்மளை பாதுகாப்பு பண்ணிக்கலாம். நாலு பேர் விதமாகத்தான் இருப்பாங்க, அதுக்காக நம்ம வீட்டை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் எதிர்கொண்டு வாழக்கூடிய மனோதைரியம் நமக்கு வேண்டும். வாரத்தில் 4 நாட்கள் கோவிலுக்கு சென்றால் 4 நாட்களும் தலை குளிக்கணுமா அல்லது 2-3 நாட்கள் தலை குளித்தால் போதுமா? நீங்கள் 4 நாளுமே தலை குளிக்க வேண்டாமா, அமாவாசை பௌர்ணமி குளித்தா போதும். தலைக்கு குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற இது இல்லை, நம்ம உடம்பு சுத்தமாக இருக்கணும். அதனால் ஒவ்வொருத்தருங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்து தான். அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் மேலுக்கு ஊற்றினாலே போதும், தலைக்கு கண்டிப்பாக ஊற்றணும் அப்படி தான் கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை. மேம், நாங்கள் ஒரு இடம் வாங்கி 1 வருஷம் ஆகுது, இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. ஒருத்தர் அந்த இடம் வேணும் அப்படின்னு அவருக்கு சொந்தமாகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஏஓ கிட்டேயும் ரெஜிஸ்ட்ரார் கிட்டேயும் காசு கொடுத்து வச்சுருக்காரு, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, இதுக்கு என்ன வழி? பொதுவாக பூமி பிராப்தம் வந்துமா நம்ம ஜாதகத்தில் கிரகம் நல்லா இருக்கணும். இப்போது நம்ம லக்னத்துலேருந்து 4ஆம் பாவம் நல்லா இருக்கணும், செவ்வாய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஜாதகத்தில். அப்படி இல்லைன்னா இப்படி தான் ஏதாவது இந்த பூமியில் வந்து நமக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வாராகியை வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், வாராகி ஆலயத்திற்கு போயிட்டு மஞ்சள் மாலை வந்து போட்டு இது பண்ணுங்கள். திருச்சியில் வந்து பூமிநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது, இந்த பூமிநாதர் கோவில் வந்து இந்த மாதிரியான இட பிரச்சனைகளுக்கெல்லாம் அங்கே வாஸ்து ஹோமம் பண்ணுவாங்க கோவிலில். அங்கே போயிட்டு திருச்சி மாவட்டம் திருச்சியிலேயே இருக்குது பூமிநாதர்னு, அந்த கோவிலுக்கு போய் நீங்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் தெளிவாக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். எனக்கும் இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன ஒன்று நான் நினச்சிக்கிறேன், உங்கள் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், எப்படி வந்து நீங்கள்லாம் இப்படி அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க, அண்ட் எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கையில் நான் ஏதோ ஒரு சின்ன பங்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு, நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதற்கு இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனல் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். நான் தொடர்ந்து இந்த சேனல் பாருங்கள், உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செஞ்சு எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.